இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் சோளக்கருது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சோளக்கருதுங்க, ஸ்வீட் கார்ன் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் ஓவனில் சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் குக்கர் வச்சோ அல்லது பாத்திரம் வச்சோ வேக வச்ச மாதிரி டேஸ்ட் இருக்காதுங்க. இருந்தாலும் மைக்ரோவேவ் ஓவன் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க, அந்த ஓவனில் சமைச்சு சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் மேலே இருக்கிற தோள்களை நீக்கி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க. உப்பு கிப்பு எதுவும் போட முடியாதுங்க. உப்பு போட்டால் வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக மாறிடும். உப்பு வந்து டைரெக்டாக சேர்த்த வேண்டாம். இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, சுத்தமாக அலசி விட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் ஓவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 டிகிரி, அதாவது உங்கள் கிட்ட இருக்கிற ஓவன் தகுந்த மாதிரி என்ன ஹையாக இருக்கோ அதை வச்சு ஒரு 5 நிமிஷம் கன்வெக்ஷன் மோடில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீஹீட் ஏன் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கறி சமைச்சிருப்பீங்க, அடுத்து வேறு சமையல் செஞ்சுருப்பீங்க, அந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடாது. அதனால் ப்ரீஹீட் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுக்கு அடுத்தது உள்ளே ட்ரேவில் வச்சு விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மைக்ரோவேவில் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 நிமிஷம் கழித்தவனை ஸ்டாப் பண்ணி, அதாவது பாஸ் பண்ணி நீங்கள் திருப்பி வைங்க, கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. எடுத்து அந்த தோலை உரித்து பாருங்கள் என்ன கண்டிஷனில் வெந்திருக்குன்னு. மைக்ரோவேவ் ஓவனில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக சமைக்கலாங்க. ஒன்று மைக்ரோவேவ் வேக வைக்கிறதுக்கு, கன்வெக்ஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹீட்டான காற்று வச்சு சமைக்கிறது, கிரில் அதாவது நல்லா வந்து பார்த்திங்கன்னா சுடுறது. இது மூணுமே என்ன ஏதுங்கிறது விளக்கமாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பாருங்கள், வெள்ளையாக இருக்கிறது வேகலைங்க, மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் வெந்திருக்கு. அதே கலராக மாறுற வரைக்கும் மீண்டும் ஒரு 2 நிமிஷம் மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு நீங்கள் சமைக்கலாங்க. அதிகமாக வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கெட்டியாக போயிடுங்க. பார்த்து நீங்கள் அந்த பற்களை கொஞ்சம் பதம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு மைக்ரோவேவ் ஓவன் தகுந்த மாதிரி இந்த சோளக்கருதுக்கு தகுந்த மாதிரி மாறி வேவுங்க. இப்போ மொத்தமாக 7 நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக சோளக்கருது வெந்து வந்திருக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த சோளக்கருது சமையல், அதாவது இந்த மைக்ரோவேவ் ஓவன் சமையல் இல்லாமல் வீட்டு உபயோகப்பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி சோளக்கருதை வந்து பார்த்திங்கன்னா இதில் உப்பு போட்டு வைக்காததுனால எலுமிச்சப்பழம் உப்பு மிளகாய்த்தூளை போட்டு நல்லா கொஞ்சம் புளிஞ்சு விட்டு சுற்றியும் அப்ளை பண்ணிட்டு நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக மைக்ரோவேவ் ஓவனில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.